ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரோட நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க, வெற்றி அவங்க பாட்டி வந்து அபி வந்து தனி தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு வந்து அரங்கநாதன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அரங்கநாதன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. என்ன இவன் இப்படி கோச்சிக்கிறான் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் வைக்கிற சீன்ஸு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. பொங்கலாக நல்லபடியாக பொங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஆண்ட அந்த படையல் போட்டு அந்த மாலை மாற்றுறது, அந்த தாலி இந்த இதெல்லாம் மாத்திர சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, இது யார் அப்படின்றாங்க. இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் பேரனோட பொண்டாட்டியா அப்படின்னு வந்து நம்ம பாட்டி சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து கிளம்பி திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து கிளம்பி வரும்போது கூட பார்த்திங்கன்னா, நம்ம அபி வந்து வெற்றிக்கிட்ட சின்ன சின்ன அந்த சண்டை இழுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீடெல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி நம்ம வந்து அபி வந்து பார்த்திங்கன்னா பால் சொம்போடு வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. உடனே வெற்றி வந்து எப்பவும் போல் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தேவையானு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து அடிக்க போகிறாங்க. உடனே வந்து அபி வந்து பார்த்திங்கன்னா கத்துறாங்க, வேணுட்டே வெளியில் கேட்கணுன்னு. ஒன்றே வெற்றி வந்து கத்தாதா கத்தாதன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி சீன்ஸ் தான் வந்து வரும் காலங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.